ராம் கோட்சே அவர்களின் சாம்பலும் ஒரு இடத்தில் பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாக்க வேண்டியது என் கடமை என்று, அதுவும் என் சரித்திரம்தான், பதிவாகிவிட்ட சரித்திரம். அது கருப்பாக இருந்தாலும் ஒளி மிகுந்ததாக இருந்தாலும் அதுதான் சரித்திரம். அதை மறந்து விடக்கூடாது, அது மீண்டும் நிகழவிடக்கூடாது. இதுதான். ஆனால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த கண்ணியம், கடமை, கட்டுப்பாட்டை நாம் என்றும் மீறலாகாது. அதாவது நான் பழக்கப்பட்டது அரசியல் என்னும் இந்த களத்தில் புகுவதற்கு முன்னால் வெளியில் இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் தான். என் தகப்பனார் சுதந்திரம் வருவதற்கு முன்னாடி காங்கிரஸ்காரர், சுதந்திரத்துக்கு வந்ததற்கு பிறகும் காங்கிரஸ்காரர். கொஞ்சம் முண்டி அடித்திருந்தால் மந்திரி பதவி கிடைத்திருக்கும், மந்திரியாக இருந்திருப்பார். ஆனால் தன் வேலை முடிந்தது என்பதை நான் பிறந்த வருடத்திற்கு அடுத்த வருடம் முடிவெடுத்து விட்டார். அதுக்காக நான் கட்சியை விட்டு போகிறேன்னு சொல்ல, கட்சியில் இருந்தார், என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருந்தார். கடைசி வரையில் அவர் அந்த கதர் சட்டையை போட்டுக்கிட்டு அதன் நீட்சியாக அதன் தொடர்ச்சியாகத்தான் என்று கமல்ஹாசன் ஹவுஸ் ஆஃப் கதர் என்னும் ஒரு இயக்கத்தை நான் கம்பெனியை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த வழி வந்த எனக்கு சந்தர்ப்பவாதம் என்பது ஒரு வாதமே இல்லை என்பது தான் என் கருத்து. சந்தர்ப்பம் என்பது ஒன்று இருக்கலாம், வாதம் என்பது தனியாக இருக்க வேண்டும். நமது வாதத்தை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரியெல்லாம் மாற்ற முடியாது. அப்படின்னா ரிமோட் எடுத்து அடிச்சிங்களே டிவியில், அந்த ஆள் தானே இப்போ அங்கே போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, ரிமோட் இன்னும் என்ன கையில் தான் இருக்கு. டிவியும் அங்கேயே தான் இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு ரிமோட்டு, நம்ம வீட்டு டிவி. ஆனால் அந்த டிவிக்கான கரண்ட்டையும் ரிமோட்டுக்கான பேட்டரியும் உருவப்பாக்கும் ஒரு சக்தி ஒன்றியத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. இதை நான் இனிமேல் எரிஞ்சா என்ன, வச்சிருந்தா என்ன? அந்த மாதிரி செய்கைகளுக்கு இனி அர்த்தமே இல்லாமல் போய்விடும். மோடி என்பவர் பாரத பிரதமர், மரியாதைக்குரிய பாரத பிரதமர். அவர் இன்னைக்கு இந்த அரங்கத்துக்குள்ள வந்தால் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய வணக்கங்களை எல்லாம் நான் கொடுப்பேன். அதுக்காக என்னங்க இப்படி எதிர்த்து பேசிவிட்டு அவர் வந்ததும் குனிகிறாருன்னா, அது அவருக்கு மனிதனுக்காக செய்யும்வதில்லை, மக்களின் நாயகம் இன்னும் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக அவருக்கு தலை வணங்குவேனே தவிர தன்மானத்தை விட்டு தலை வணங்க மாட்டேன். 70 வருடமாக உங்களுக்கெல்லாம் குழந்தை பறிங்க வெள்ளை தாடி வைத்திருப்பவர்கள் எல்லாம் தாடியே முளைக்காத, பல் முளைக்காத பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இருந்து சொல்லி சொல்லி சாதியம் பேசாதீர்கள் என்று வளர்த்த குழந்தைகள் தான் இன்று வெள்ளைத்தலையுடன் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மறுபடியும் சாதி கற்றுக் கொடுக்கும் ஒரு மாபெரும் திட்டத்தை வகுத்துக் கொண்டிருக்கும் ஒரு கட்சியோ திட்டமோ எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை தகர்க்க வேண்டியது என் கடமை. என்னை கேட்டார்கள், உங்கள் அரசியல், அதாவது ஒரு அரசியல் களத்தில் தன் எதிரி யார் என்பதை முடிவு செய்த பிறகுதான் வெற்றி நிச்சயம். நீங்கள் அது இல்லாமல் இப்படி மையம்னு சொல்கிறீங்களே, அது எப்படி சரியாக வரும்? நான் என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து விட்டேன். என் அரசியல் எதிரி என்றென்றும் நினைவு தெரிந்ததிலிருந்து நினைவு போகும் வரை எனக்கு எதிரி சாதியம்தான். அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தாங்க அரசியலுக்கும் மீடியாவுக்கும் பிஹெச்டி எழுதி கொண்டிருக்கும் மாணவர்கள். அவர்கள் கேட்டாங்க, அது அந்த உரையாடலில் வந்த ஒரு பகுதி தான் இது, ஏன் என்னிடம் வந்தீர்கள் என்பதற்கு அரசியலில் என்
ஒரே எதிரி சாதியம்தான் என்று நீங்கள் சொன்ன ஒரே அரசியல்வாதி நீங்கள் தான் என்பதனால் உங்களிடம் பேட்டி கேட்க வந்தோம் என்று சொல்லிவிட்டு, ஏன் அப்படி சொன்னீர்கள்? அப்படி சொன்னால் இந்த சாதி கணக்கெடுப்பை பற்றிய உங்கள் கருத்து என்ன? எடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும், நீங்கள் எடுக்கணும்னு சொல்கிற மாதிரி ஒரு துவனி தெரிகிறதே என்றார்கள். எனக்கு இன்னும் யார் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வேண்டும். உங்கள் அமெரிக்காவில் விலங்கு வெளிப்படையாக தெரியும், இங்கே சதைக்குள்ளே இருக்கும். தோல் நிறம் கூட முடிவு செய்ய முடியாது சாதி என்னவென்று. உயர் சாதியில் கருந்தோல் இருக்கும், கீழ் சாதியில் நல்ல சக்கச்சவையான ஆள் இருப்பான் சொல்ல முடியாது. தோலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் அந்த விலங்கு. எனக்கு இந்த கணக்கெடுப்பை எடுத்தால் எத்தனை பேர் அதற்கு கீழ் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்களுக்காக போராட வேண்டும். அதனால் இந்த கணக்கை எங்கிட்ட கொடு, உனக்கு வேணாம்னா வேணாம், நீ எந்த ஜன்னல் வழியாக தூக்கி போட போறேன்னு சொல்லு, அங்கே வந்து பொறுக்கிக்க வேண்டாம் நான். ஆனால் இந்த கணக்கு எனக்கு வேணும். இது என் கொள்ளு தாத்தா போட ஆரம்பித்த கணக்கு, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குன்னே தெரியாது உனக்கு, வெள்ளக்காரனுக்கே தெரியாது. இப்படி ஒரு ஓட் பேங்க்கு யாரும் கவனிக்கப்படாமல் சிதறி கிடக்கிறது என்பதை முதலில் கண்டுபிடித்தவர் காந்தியார்தான். இல்லை இல்லை, அது ஓட்டு காத்தாம் பண்ணார்னு. ஓட்டு காத்தானா அவர் பண்ணார்? என்னைக்கு அவர் எலெக்ஷனில் நின்னார்? நாட்டுக்கு அரசியல் வர வேண்டும், அது இம்பீரியலிசமாக இருக்கக்கூடாது, அது டெமோக்ரஸியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா திட்டங்களும். அவர் செத்தது வந்து முஸ்லீம்களுக்காக போராடி செத்துட்டாருங்க, அவர் அல்ல செக்குலர் இந்தியாவுக்காக குண்டு ஏந்தி செத்தவர். அவர் எல்லார் வீட்லேயும் பழைய பொருட்கள் இருக்கும், அது போகி வரும்போது என்ன ஆகுங்கிறத பாருங்க. இப்ப இதெல்லாம் அவங்க, நீங்கள் குதூகலமான மூடில் தான் இருக்கீங்க. இதில் பல பேருக்கு மன வருத்தங்கள் இருக்கலாம். அவங்கெல்லாம் போனால் போகட்டும் அப்படின்னு நான் விட மாட்டேன். நீ போ, ஆனால் திரும்பி வரணும். இது வேண்டுகோள் இல்லை, வழிகாட்டல். இல்லை, ஏன் அப்படின்னா வழி தெரியாம தொலைந்து போ என்று நான் சொல்லவே மாட்டேன். ஏனென்றால் உயிரே உறவே தமிழே என்று சொல்லிவிட்டேன். ஆக அதே தமிழில் சொல்லுகிறேன், எங்கிருந்தாலும் இந்த சித்தாந்தத்தின் உண்மை அடித்தளம் பொழிப்புரை உங்களுக்கு புரியும் போது வருவீர்கள். இப்பொழுது உங்களுக்கு மனம் தளர்வாக இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன், பாரதியின் வரிகளை சொல்லுகிறேன், ஆயிரம் உண்டுங்க சாதி, அதில் அந்நியர் வந்து புகழ் என் அந்நீதி. அப்ப சாதி இருக்குன்னு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன், அதான் என் முதல் எதிரின்னு சொல்லிட்டேனே. அதை நீ வந்து ஸ்தாபிதப்படுத்த வராத மறுபடியும். என்ன உரிமையில் பேசுறாருன்னா, மொத்த கூட்டத்தை பேசும்போது உரிமையில் பேசலாம், ஒரு ஆளை பத்தி பேசும்போது ஐயா நீங்கன்னு பேசணும். துணைத் தலைவர் அவர்கள் பேசும்போது தியாகம் என்று சொன்னார்கள். இது தியாகம் என்பதை விட வியூகம் என்றுதான் நீங்கள் சொல்ல. காரணம், எந்தெந்த ஏரியா எனக்கு கொடுக்கப்படும் என்று பயந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் பிரச்சாரத்துக்கு போறேன். அது கண்டிப்பா எனக்குத்தான் வரும் என்று அவர்களுக்கு தெரிந்த பிறகும் இது ஏதாவது பேசி கெடுத்துடக்கூடாது, என்ன ஆக போதும்னு கையை உதறிட்டு இருந்த உங்களுக்கெல்லாம் நான் பிரச்சாரத்துக்கு போறேன். எப்படிப்பட்ட மரியாதை கிடைக்கும் என்பதை பாருங்கள். அது எனக்கு கிடைக்கும் மரியாதை இல்ல, நமக்கு கிடைக்கும் மரியாதை.
அந்த மரியாதையை நாங்கள் ஏசி ரூமில் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டால் போதாது. நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் எப்படி அதை பரிமாறுகிறீர்கள் அவர்களுக்கு என்பதை காட்ட வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.